வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தை வருகிற 23ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு கலைவாணர் அரங்கில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் பேரவைத் தலைவர் கூட்ட உள்ளார். மேலும் அன்று 2020-21ஆம் ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சட்டசபை செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. இந்திய அரசியல் சாசன சட்டப்படி புதுச்சேரி அரசு செயல்படும். புதுச்சேரி அமைச்சரவை ராஜினாமா செய்யப்படாது. பெரும்பான்மையை நிரூபிப்போம் என நாராயணசாமி தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட சில தொகுதிகளை சமூக ஆர்வலர்களுக்கு ஒதுக்க கமல்ஹாசன் திட்டமிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் 25,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அனைத்து சிறப்பான வசதிகளுடன் அமைந்தே தீரும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் RV உதயகுமார் கூறினார். மத்திய அரசு குறைவான நிதிதான் ஒதுக்கியுள்ளது என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிமுக அரசு சட்டமன்ற தேர்தலில் பணத்தை கொடுத்து வெற்றி பெற முயற்சி செய்து வருகிறது. அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வெற்றி பெற முடியாது என்று வைகோ கூறியுள்ளார். கேரளாவில் இருந்து வரும் நபர்கள் கொரோனா பரிசோதனையில் நெகட்டிவ் முடிவு சான்றிதழ் பெற்றிருப்பது அவசியம் என கர்நாடக மாநிலம் தெரிவித்துள்ளது. அந்த சான்றிதழ் 72 மணி நேரத்திற்கு முன்னதாக பெற்றதாக இருக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 54 பேருடன் சென்ற பேருந்து கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலியானோர் எண்ணிக்கை 47 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸின் பெயரை அவரது உறவினர் ஒருவர் தனது வர்த்தக நிறுவனத்துக்கு பயன்படுத்தினார். இதற்கு வெள்ளை மாளிகை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான சென்னை சேப்பாக்கம் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 317 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து 8 விக்கெட் 2வது இன்னிங்ஸில் சதம் விளாசிய அஸ்வின் ஆட்ட நாயகன் விருதை வென்றார். 4 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா 1 வெற்றி பெற்றுள்ளது. 3வது போட்டி அகமதாபாத்தில் 24ஆம் தேதி பகல் 2 டெஸ்டாக தொடங்குகிறது. இளையராஜா புதியதாக திறந்திருக்கும் ஸ்டுடியோவை பார்த்து வியந்த ரஜினி கோவிலுக்குள் வந்தது போன்ற உணர்வு என்று பாராட்டியிருக்கிறார். பிரம்மாண்டமாக உருவாகி வரும் பிரம்மாஸ்திரா திரைப்படத்தில் தனது பகுதிகளுக்கான படப்பிடிப்பை நடத்தி முடித்திருக்கிறார் நாகார்ஜுனா. மேலும் செய்திகளுக்கு மாலைமலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.